அதே மாதிரி உங்கள் இருவருக்கு பொதுங்க வேலை கிடையாது. உங்க ரெண்டு பேரும் தான் வேலை. ஆமாண்டா, நானும் என்னுடைய கணவரை கலந்து பேச போறேன்டா. நீங்க ஒரு பக்கமா கலக்குங்க, நாங்க ஒரு பக்கமா கலக்குறோம். அந்த அம்மா அந்த படத்தை எவ்வளவு அழகா ஒல்லியா சகபாரு. போதே
என்ன பண்ணனும்?
அரண்மனைக்கு தர்மா கோல் யாரு
பேட் பிளட் இன்சூரன்ஸ். அச்சி நடக்கறாண்டி அம்மா. இன்சூரன்ஸ் இல்லப்பா, எல்ஐசி. ஏய் விடு விடுங்க. ஏய் வா, எனக்கு முன்ன வரவேடி. ஏனே ஒரு கால தவறா. நாட்ல நல்லதுக்கே காலே இல்ல சாமி. ஏம்பா நல்லவங்களா வாழ முடியாது, அநியாயம் அக்கறம் பண்றதா வாழலாம் போது. ஏய் சொல்ற என்ன சாமி, குடும்ப செலவு ஒரு 10000 ரூபாய் கடவாயிட்ட. வாங்கன துட்டு திருப்பி கொடுத்துட்ட கம்மியாட்டி இன்னும் துட்டு கேட்டுக்கறான். நான் கொடுத்து லூசாங்க. ஏய் லூசு மேட்ட கேட்டுக்கறான். வாங்கன கண்ண கொடுத்தது அப்புறம் ஏளை கேக்குறான். நீங்களே நல்லா கேளுங்க ஐயா, குடும்ப செலவு ஒரு 10000 ரூபாய் கேட்டுக்கறான். ஏலமா உறறாங்க. சொல்றா என்ன 10000 ரூபாய் அசல பொறுமையா கூட கூடு, ஆனா வட்டி மட்டும் தவறாது கொடுத்துரு. நானும் நியாயமா நடந்துக்கிடுங்க. நீ பணம் வாங்கி 10 வாரம் ஆகுது, வாரம் 1000 ரூபாய்னு 10000 ரூபாய் கொடுத்துட்டேன். கம்யூனிட்டி இன்னும் துட்டு கேட்டுங்கிறான். ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் 10 வாரத்துக்கு 10000 ரூபாய் சரி உன் பேச்சு பத்தாயிரம் சரியா போச்சு. வாரம் 1000 ரூபாய் 10000 ரூபாய் அசல திரும்ப கொடுத்துட்டேன், பட்டியை கொடுப்பேன். வேற வேற 1000 ரூபாய் கொடுத்தல. நீ லூசா, நான் லூசா? கொடுங்க, நமக்குள்ள பிரச்சனையா? பணம் கொடுத்தவன் வாங்கணும், நான் நமக்குள்ள என் தகராறு. நீ ஒரு 20000 ரூபாய் கொடு, நான் வாரம் 2000 ரூபாய் கொடுத்துறேன். 10 வாரம் கொடுத்துட்டு 12 20 சரியா போச்சு. பட்டியை கொடுப்பேன், வாரம் 2000 தரேன். அடா போடா, சொல்லி சொல்லி யாரும் கொடுக்க மாட்டேறாங்க. Yeah.
கோயில் வைத்து ஒரு வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்குதுன்னு வச்சுக்க, உன்னை போல ஒரு பெரிய மனுஷன் நாலு பேர் உட்கார வைப்பான். மாட்டி கமுனீர் உட்கார வச்சாங்கன்னா ஒரு பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் மாரியே நந்தகூடம் பிள்ளைகா மாரி நந்தகூடம் உமா கோசு பாக்கு எப்படி கேக்குது. அவளை பார்த்தாக்கா செத்து போனேன் பண்ணாடி மேலே உன்னை பார்த்தா குத்தா குட்டி சாத்தா யாவ மணி பாச தெரியாது. முன்ன மட்டும் மேல கை
என்ன கூலி கொடுப்பு அம்மா? என்ன தொழில் செய்யறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூலி கொடுப்போம். விளையாடு கூட்டாந்தது நாட்டத்துக்கு. Oh my god. ஏய் என்னடா படுங்க அம்மா இன்னொரு மேலக்கு அண்ணன் சொல்லுங்க கோரி விட முடியல மூஞ்சிலே அறிவுட முடிக்க புத்திரட முடிக்க ஒரு பொம்பள பேசும்போது அம்மா அது மேல கை வைக்கலாமே ஐயோ நீங்களா லேடிஸா டூப்ளிகேட் நாங்க ஒரிஜினலியா ஒரிஜினல் ஒரிஜினல் டூப்ளிகேட் நான் மூணாவது வருஷம் பாத்துக்கு நினைக்கிறேன் இதுதானே கொல்ல பையா உடைய வீட்டு பக்கம் சேகத்துல வாத்துல தொடப்ப கட்ட போட்டு வச்சுட்டே இருக்கோம் தொடப்ப கட்ட ஐயோ பொம்பள சம்பாதிக்கிறானே ஏதோ நினைக்கிறேன் என்னும் மட்டும்
அன்பான வார்த்தை பாசமான வார்த்தை அம்மா சொல்லலாம் அப்பா சொல்லலாம் அண்ணன் தங்கச்சி அக்கா எல்லாருமே சொல்லலாம் அம்மா சொன்னா தூங்கிட்டு அவங்க சொல்லணும் அப்படியே
நிறுத்துங்க. கார்த்திகை மார்கழி தை பொங்கல் போச்சா, மாசி மாசம் மயானம் கொள்ளையும் போச்சு, அடுத்து பங்குனி உத்திரம். This is my God is a Kali. Yeah, Kali is a Kali. Kali is a Kali. Boya. Ata. Palluga. Yaar palluga. Palluga. Ah, tirupada vaangikka ma. Oi, pole. Pole vada. Enna adha ata? Hey, hey, Kali is a Kali. Kevadiya pona saavachiruma. Ella ivlala varuthu. God is a Kali. Mariamman thiruva. மண்டலாபிஷேகம் நாயில போடி மன்னர் நேமிச கொஞ்சாமி கருப்புசாமி பரதநாட்டியம் பாரம்பரியம் பண்ணியில செக்ஸி டான்ஸ் எல்லாம் வேணாண்டியே. டான்ஸ் ப்ரோக்ராம் ஆட வேண்டும், பாட வேண்டும். ஐயா ஐயா டேய் 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 நீ நம்மள ஆசிடுவாங்க. உன்ன பத்தே பாடுன்ற பாடுறா. டேய் யார் பாடுயா? ஏ பாடுயா. போடி மாட்டா சப்பு பாடுயா. நீ பாடு, ஒப்பம் பாடு, அம்மா பாடு, யார வந்து பாடுன்றா? சீனாவுல இருந்து வந்து என்ன பாடுன்றடா? நானா பாடுயா? ஏ சவே ஏ பாடுயா. நான் பாடா? ஏ பாடுயா. மன்னர் பாடா? ஏ பாடுயா. பாடா? ஏ பாடுயா. எல்லாரும் பாடா? ஏ பாடுயா. கம்புள்ளே இறகத்திலே சுத்தமான பாடு உக்காந்து சுத்தமான பாடு இல்ல, நீக்கிற பாடு பாடு. சீனா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தா கொஞ்சம்
ஏறி ஏறியா போய் செத்துரு போய் முதல் வார்த்தை வேண்டு தர மாட்டேன் முதல் வார்த்தை குமுரு கஞ்சிதான் மேல அப்படி இல்லையே டெரரா ஒரு கம்பீரமா அடுத்த நிமிஷம் கரும்பு தோட்டத்தில் தான் இருப்பேன் அவளை தூக்கி போய் ஒட்டி எடுத்துருவாங்க யாரியவா டெரரா கீச்சு போச்சு நான் தவிச்சிருந்தான் மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன்
பாடுங்கள் பாடுங்களே, உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்கள் எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, விண்டாடும் எங்கள் மனம் எங்கள் மதுசூதனம் புகழ் பாடுங்களே, உள்ளாங்குழல் கொடுத்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டத்தில் குறி என்பதை காண முடியாது, மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் அப்பா. அப்படியா? என்னை அழைத்த காரணம் என்ன? எதற்காக வரவேற்க தெரியுமா? ஏன் எதற்காக? எனக்கு இருப்பதே ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன். நீயே வளர்ந்து விட்டாய், உனக்கு திருமணம் செய்யணுமா? அப்பா, அப்பா, இதே நாட்டை சேர்ந்தவள், வேறு யாரும் முடியாது. நாம் அரவணையிலே பணிபுரியக்கூடிய வேலைக்காரி கண்ணகிதான் நான் காதலி. கிடையாது மருமகளை
போகிறா? ஏண்டா என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் ஒருவர் மகன் இறந்துருவானே அவங்க அழுவுறாங்க. ஆமா, நீங்க எதுக்கு அழுவுறீங்க? தப்பா நினைக்காதீங்க, ஒரு குடும்பத்துல ரெண்டு ஆம்பளை பசங்க பிறக்குங்க. பெற்றவங்க கடமை என்ன? பிள்ளை நல்லா வளர்த்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா வசதியா வச்சிருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய கடமை. அதே அப்பா அம்மா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது ஐயா, ரெண்டு பிள்ளையும் வசதியா இருப்பான், ஒருவேளை கஞ்சி ஊத்த மாட்டான். அதே அப்பா அம்மா செத்துல போற போய் பாரு, கௌரவத்துக்குனால 500 ரூபா மாலை கட்டி போடுவான், 8 கும்பிடுவான், 14 கும்பிடுவான். எங்க அப்பா அம்மா காரியத்துக்கு கூத்து வச்சே திருந்தாருவான். நீ கூறுபார்த்துதான் வயதானத்தில் என்னெடுத்த தாய் தந்தைகள் அவளுடைய முடியாத காலத்தில் ஒருவேளை சாப்பாடு போட மாட்டான். அதுவே அவன் செத்துட்ட பிறகு ஆடம்பரமா செலவு பண்ணுவான். எதுக்கு புண்ணியம்? அது எதுக்கு புண்ணியம்? அது மாதிரி நீங்க செத்துட்டு பிறகு யாரு வந்து ஆயிராங்கன்னு பாக்க போறீங்களா? உயிரோடு இருக்கும்போது ஆயிட்டா அப்படி போய் தூக்க மாட்டேங்கும். ஏதோ உங்க மகள் ஆசைப்பட்டுட்டாரு. உண்மைதான் கண்ணகி தானே, நம்ம அருண்மல்ல வந்த பிறகு எனக்கு இருப்பதே ஒரே ஒரு மகன். எனக்கு ஒரு என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் அனுப்பு. மூணு கேச்சு சரக்கு வாங்க போற கல்யாணத்துக்கு. எல்லாருமே ஜாலியா இருக்கணும், என்ஜாயா இருக்கணும். ஏன்னா அருமையா இருக்கணும். எனக்கு 1 லட்சம் அனுப்பிச்சிருவோம், சிறப்பா நடத்தணும். ஐயா விட்டு சொல்லி அக்கௌண்ட் அனுப்பிச்சிருக்கேன். கண்டிப்பா முதல்ல ஆடம்பரமா செய்யணும். என் கடையில இருந்து 1 லட்சம் ரூபாய், அம்மா கடந்து 7000 போ. ஆ போல ரைட் போ, போங்க. அப்படியா? சாப்பிடு. எனக்கு இருப்பதே ஒரே ஒரு மகன். ஆடம்பரமா செய்யணும்டா. கண்ணகி வீடு உங்களுக்கு தெரியும். கண்ணகி வீடு தானே? வீடு எனக்கு தெரியும். அங்காடுவா. ஓ பாரி என்ற மனம்
என்ன பண்ண தெரியல படத்திற்காக உங்கள் மகன் இடத்துல பழகவில்லை. ஐயோ 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 அன்புக்காக என்னடா ஒரே ஒரு இந்த பாவிக்கு ஒரு பொண்ணு சொல்லிட்டு வயிற்று எனக்கு தெரியும் கைது.